லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அதிமுக மாநில பேச்சாளர் முடிமன் ராமசாமி அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜீவா சார், வணக்கம். இப்ப அதிமுகவை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருமே, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இருவருமே நிர்வாகிகளிடம் அடிக்கடி இந்த கலந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரெய்டு முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் மீது போய்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி அதிமுக தொண்டர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான சூழல் இருக்குது, தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்களா, இந்த ரைடு இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்களா, எப்படி? அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது சார், இப்போ வந்து இப்போ ஹாட் டாப்பிக்காக என்ன இருந்துட்டுருக்குன்னா, தொண்டர்களை பற்றியில் இந்த ரைடு தான் வந்து ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பொதுமக்களுக்கு மட்டுமல்ல தொண்டர்களும் வந்து இப்போ ஒரு பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிலை நமக்கு வந்து இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கம் என்பது புரட்சித் தலைவரால் தொடங்கப்படுகிற போது, அதாவது லஞ்ச லாவண்யத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பி ஒரு ஆட்சி அமைத்த போது, அந்த ஆட்சியில் லஞ்சமும் ஊழலும் பெருகிவிட்டது. எனவே அண்ணாவின் தம்பியாகிய நான் ஒரு நல்ல அரசை, லஞ்சலாவண்யமற்ற ஒரு அரசை தர வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவர் கட்சியை விட்டு வெளியே வந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைந்த இந்த அரியாசனத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணி கண்ணீர் வடித்தேன். அந்த கண்ணீரில் தோன்றியதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அவருடைய செந்நீராலும் கண்ணீராலும் கட்டியமைக்கப்பட்ட அந்த கோட்டைக்குள்ளே இன்றைக்கு ஊழல் பொறிச்சாளிகள் குடியேறி விட்டார்களே என்றுதான் ஒவ்வொரு தொண்டனும் இரத்த கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார். இல்ல, அதிமுக மீதும் ஊழல் விமர்சனம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே இருந்ததே. ரே கமிஷன் போட்டாங்க, பால் கமிஷன் போட்டாங்க, பல்கேரியா கப்பல் ஊழல் முறைகேடு, சார் எரிசாராய ஊழல்னு எம்ஜிஆர் ஆட்சியிலும் இருந்ததே. எம்ஜிஆர் ஆட்சியிலும் இருந்தது, ஜெயலலிதா ஆட்சியிலும் சொத்து குவிப்பு வழக்கு வந்ததுல. ஏதாவது அதிமுக மீதும் கடந்த காலத்தில் இது இருந்திருக்குங்கிற, நீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் மீது மட்டும் சொல்றீங்க, கடந்த காலத்திலயும் இருந்திருக்கேன்னு சொல்றேன். இல்ல இல்ல, தவறானது. தவறாகவே மக்கள், அதாவது ஒரு இந்த ஊடகவியாளர்கள் எல்லாம் தவறாகவே புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் ஊழல் இருந்தது, லஞ்சம் இருந்தது என்றெல்லாம் சொல்லிக்கொள். லஞ்சம் எல்லார் காலத்திலும் இருந்திருக்க நான் மறுக்கவில்லை, லஞ்சம் என்பது. ஆனால் ஊழல் ஆட்சியில் இருந்தது என்பதை ஆணித்தரமாக மறுக்கிறேன். பல்கேரியா கப்பல் போக்குவரத்து என்பது பல்கேரிய நாட்டிலிருந்து கப்பலே வாங்கப்படவில்லை, அப்படி ஒரு செய்தியை உருவாக்கினார்கள். அடுத்தபடியாக பால் கமிஷன் என்பது திருச்செந்தூரிலே சுப்பிரமணிய பிள்ளை கொலை செய்யப்பட்ட போது, அது கொலையா என்ற செய்தி வந்த போது அங்கே வைரவேல் போட்டார்கள் என்று சொன்னார்களே தவிர, அந்த வைரவேல் போட்டது யார் என்று தெரியவில்லை. இதுவரை அந்த வைரவேல் போட்டது யார் என்ற செய்தியும் வரவில்லை. இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை அன்றைக்கு மையமாக வைத்து புரட்சித் தலைவர் ஆட்சியும் ஒரு ஊழலாட்சி என்ற பெயரை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சதியை தவிர, அவருடைய ஆட்சியில் எந்த கமிஷனும் எதற்காகவும் போட்டு எதுவும் நடக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ரே கமிஷன் என்பது ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த சம்பவத்திற்காக கருணாநிதியார் கேட்டது கமிஷன் போட சொன்னார். கைலாசம் கமிஷன் முதன்முதல் போட்டார்கள். நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், கைலாசம் கமிஷனை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று கருணாநிதி சொன்னார். உடனடியாக ராம்பிரசாத் ராவ் கமிஷன் போட்டார் புரட்சித் தலைவர். ராம்பிரசாத் ராவ் கமிஷனையும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். அதுக்கு பிறகுதான் இந்த ரே கமிஷன் போட்டார்கள். ஆகவே இப்படி அந்த கமிஷனிலே இவர்கள் யாரும் வந்து சாட்சியும் சொல்ல வரவில்லை, எந்த இதுவும் கலந்து கொள்ளவும் இல்லை, சொன்னவர்கள் யாரும் அங்கே வரவே இல்லை. ஆகவே இப்படி பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளை புரட்சித் தலைவர் மீது அடுக்கினார்களே தவிர, எந்த ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனிதனாகவே அவருடைய ஆட்சியை நடத்தினார், வாழ்ந்தார், வாழ்ந்து மறைந்திருக்கிறார். இதுதான் உண்மை. ஆகவே அவருடைய தொண்டராகிய நாங்கள் அவர் ஒரு மனித கடவுளாகத்தான் மதிக்கிறோம். ஏனென்றால் தன் சொத்துக்களை கூட நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டு போன ஒரு தலைவன், இன்று வரைக்கும் தன் சொத்துக்களை கூட நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் உருவாக்கிய இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இந்த ஊழல் பொறிச்சாளிகள் புகுந்து கொண்டு இந்த இயக்கத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், ஒரு அமைச்சருடைய மகன் மாலத்தீவிலே போய் பல கோடிகளோடு. அன்று திமுக தொடுத்த குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை, ஆனா இன்னைக்கு அதிமுக மீது திமுக தொடுத்திருப்பது உண்மைதான். அப்படிதான், உண்மையான குற்றச்சாட்டுகள் மறுப்பதற்கில்லை, உண்மையான குற்றச்சாட்டுகள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு அமைச்சருடைய மகன் மாலத்தீவுல போய் பல கோடிகளோடு பிடிபட்டிருக்கிறான், செய்திகள் வருகிறது. இன்னொரு அமைச்சருடைய மகன் ஆஸ்திரேலியாவிலும் பல்வேறு இடங்களிலே சொந்த விமானத்திலே சுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் விமான நிலையத்திற்குள்ளே போக முடியாதவர்கள் விமான நிலையத்தை வெளியே நின்று இதுதான் விமானமா என்று பார்க்கின்ற இந்த குற்றச்சாட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல, நீங்க சொல்ற குற்றச்சாட்டு பலர் சொல்றாங்க, அது உண்மைதானா? மாலத்தீவு மொரிசியஸ்ல பணம் சேர்த்து வச்சிருக்காங்கிறது உண்மைதானா? எல்லாமே உண்மையான செய்திகள். இன்னும் இவர்கள் முறையான அந்த ரைடு நடத்தினால்
எல்லாம் வெளியே வரும். கண்டிப்பாக எல்லாம் உண்மையான செய்திகள் தான். ஆகவே புரட்சி தலைவர் அவர்களுடைய அந்த அந்த கட்சியிலே இருப்பவர்கள் இன்றைக்கு இவ்வளவு ஊழல் பிரிச்சாளிகளாக மாறியிருக்கிறார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனும், அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு புரட்சி தலைவர் தொண்டனும், ஊழலுக்கு அப்பாற்பட்டவனாக இயக்கின்ற இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் காலதாமதம் ஆகிவிட்டது என்றுதான் எண்ணுகிறார்களே தவிர, இவர்கள் மீது ஊழல் நடவடிக்கை எடுத்ததும் யாரும் கொதித்து எழுந்து விடவில்லை, யாரும் பொங்கி வந்து விடவும் இல்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தொண்டர்கள் ஆங்காங்கே பிரச்சனையை ஆரம்பித்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும். இப்படி எங்கள் அமைச்சர்களை கைது செய்கிறீர்களே என்று எங்காவது எந்த பிரச்சனையாவது வந்திருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. வேலுமணியை கைது செய்கிற போது என்ன நடந்தது? வேலுமணியை கைது செய்வார்கள் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னைத்தான் முதலில் தேடி வருவார்கள் என்று நினைத்தேன் என்று சொன்னால், ஒரு மனிதர் அதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள். அப்படியானால் அவர் அதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருந்திருக்கிறார். செய்தி கிடைத்த உடனே அவர்களை கொண்டு வந்து ஒரு ஷோவாக முன்னே நிறுத்தி, எனக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது பார்த்தீர்களா, நான் கொங்கு மண்டலத்திலே பெரிய சக்தி படைத்தவன் என்பதை போல காட்டியிருக்கிறாரே தவிர, அதிமுக தொண்டர்கள் அவர்களாக கிளந்திருந்து வரலையா? வேலுமணி கூட்டிய கூட்டமா அது? கூட்டிய கூட்டமே தவிர அது திரண்டெழுந்து வந்த கூட்டம் அல்ல என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். புரட்சி தலைவரை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் எனது சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் எதிலும் தலையிட மாட்டார்கள், எந்த விதமான ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கும் வரமாட்டார்கள். அப்படி வந்தால், அப்படி யாராவது என் பெயரை பயன்படுத்தினால் அவர்களை அவர்களுக்கு எதுவும் செய்யாதீர்கள், அது தவறானதாக முடிந்துவிடும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவருடைய முதலமைச்சராக இருக்கிற போது யாரும் வெளியிடாத அறிக்கை, எந்த முதலமைச்சரும் வெளியிடாத ஒரு அறிக்கையை புரட்சி தலைவர் வெளியிட்டார். நான் இதை அண்ணன் இந்த நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நானே நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம், புரட்சி தலைவருடைய அண்ணன் பையன், நான் திருநெல்வேலியிலே படித்து முடித்துவிட்டு திருநெல்வேலி ஆரியாஸ் ஹோட்டலிலே நான் ரிசப்ஷனிஸ்டாக இருந்தேன். மாலை 7 மணிக்கு ரிசப்ஷன்ல வந்து நிக்கிறேன், 9 மணிக்கு ஒரு போன் வருகிறது. அவர் மதுரையிலிருந்து பேசுகிறார். அவர் சொல்கிறார், இது ஆரியாஸ் ஹோட்டல் தானே? ஆமாம். சிஎம் சரிடம் பேச வேண்டும், போனை கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்பெல்லாம் இப்படிலாம் பேச முடியாது, ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்ல நம்ம வாங்கி திருப்பி அந்த ரூம் கனெக்ஷன் கொடுக்கணும். நான் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னேன், சார் மன்னிச்சுக்கோங்க, நம்ம சிஎம்க்கு சண்டு கிடையாதே அப்படின்னு சொன்னேன். ஏன், சிஎம் அவருடைய சொந்த சன்னா தான் இருக்கணுமா? அவரோட அண்ணன் பையன் இருந்தால் அது சன்னா இருக்கக்கூடாதா? அவரோட அண்ணன் பையன் வந்திருக்காருங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், சிஎம் சன் வந்திருந்தா எங்களா எங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தா எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? வரலையா சார்? அப்படியா, வரலையா? சரி பரவாயில்ல, அப்போ திருநெல்வேலியில் வேற எந்த பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு, எனக்கு நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். உடனே நான் பரணி ஹோட்டல் நம்பரும் சகுந்தலா இன்டர்நேஷனல் நம்பரும் கொடுக்குறேன். அவர் ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி எனக்கு அதே லைனில் வர்றார். சார், நான் அங்கே ரெண்டுலையும் விசாரிச்சிட்டேன், அப்படி அங்கே யாரும் இல்லை, இங்கே தான் இருப்பார், நீங்கள் உங்கள் ஹோட்டலில் தான் இருக்கிறாரு, ஆரியாஸ் தானே? திரும்ப எனக்கு, ஆமாம் சார், ஆரியாஸ். சார் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, ஒரு கடந்த வாரம் ஒரு எஸ்பியுடைய சன் வந்தார் ஹோட்டலுக்கு, அதுவே எங்களுக்கு எங்கள் ஓனர் எங்களை கூப்பிட்டு 10 முறை அவருக்கு அந்த போட்டு கொடுங்க இதை போட்டு கொடுங்கன்னு எங்களெல்லாம் அலப்பறை பண்ணாங்க சார். அப்படி இருக்கும்போது ஒரு சிஎம்முடைய சன் வர்றாரு, இது எங்களுக்கு தெரியாம இருக்குமா சார்? அதனால வந்து நீங்க தவறாக வந்து கனெக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் சார், தப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவரை ரிக்வஸ்ட் பண்ணேன். அவர் அப்படியா சரின்னு சொல்லிட்டு திருப்பி வச்சுட்டார். வச்சுட்டு ஒரு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ரெண்டாவது வந்தார். சார், அவர் ஆரியாஸ் ஹோட்டல் தான் இருக்கிறாரு, நீங்க நல்லா அவங்க ரெஜிஸ்டர் எடுத்து பாருங்க, நீங்க எத்தனை மணிலிருந்து ஷிப்ட்ல இருக்கிறீங்கன்னா 7 மணிக்கு வந்துட்டேன் சார், 7 மணிக்கு பிறகு அவர் வந்திருக்காரு, உங்க ரெஜிஸ்டர் எடுத்து பாருங்க, அவருடைய பேர் இருக்கான்னு பாருங்க, எம்ஜி பாலுன் இருக்கான்னு பாருங்க, எம்ஜிஎஸ் பாலுன் இருக்கான்னு பாருங்கன்னு. நான் ரெஜிஸ்டர் எடுத்து பாக்குறேன், நான் தான் புக் பண்ணிருக்கிறேன், அவரை என்கிட்ட தான் அவர் ரூம் போட்டிருக்காரு. எம்ஜிஎஸ் பாலு, எனக்கு ஆச்சரியமாயிட்டு, ஐயோ எப்படி ஒரு தப்பு, எப்படி ஒரு தப்பு நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அவருக்கு, சாரி சார், இருக்கு சார், உடனே ஒரு நம்பர் கனெக்ஷன் கொடுத்துட்டு, எனக்கு தலைவருடைய அண்ணன் பையன் இல்லையா, அவரை பார்க்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி வேற வந்துருச்சு. உடனே நான் அவரை போய் பார்க்கறதுக்காக ரூம் போய் அப்புறம் சாரி கேட்டு சொல்லிட்டு வந்தேன். இதை ஏன் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு முதலமைச்சருடைய பையன் வந்துட்டு போனது யாருக்கும் தெரியாதுங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் எதிர்பார்த்தது இல்லை. நான் கண்கூடாக நேரடியாக நானே அந்த சம்பவத்தில் இருந்தேன். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவனுடைய இயக்கத்தில் வந்தவர்கள் நாங்கள், அந்த இயக்கத்தில் ஊழல் பிரிச்சாளிகள் இன்றைக்கு இருக்கிறார்களே, இப்படி மலிந்து கிடக்கிறார்களே என்று. இது வேலுமணி மட்டுமல்ல, இன்னும் பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பலர் மீது பாய வேண்டி இருக்கிறது. மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் விரைவு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களெல்லாம் எப்போது கைது செய்வார்கள், ஏன் கைது செய்யவில்லை என்ற கேள்விதான் எழுந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் சொல்லிய பிறகும், பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவெல்லாம் நடிக்கிய பிறகும் கூட தெரிந்தும் இன்னும் நடவடிக்கை இல்லை. அறப்போர் இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஆர் எஸ் பாரதி போன்றவர்களும் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கிலே
நீதிமன்றம் ஒரு உறுத்துக்கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து எந்த விதமான அரசியலும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. நேற்றைக்கு கூட அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுகிற போது நம்முடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார், அதிமுகவின் மீது உள்ள குற்றப்பத்திரிகையாக நாங்கள் இதை பார்க்கவில்லை, நிச்சயமாக இது வெள்ளை அறிக்கையாகத்தான் பார்க்கிறோம். இந்த குற்றப்பத்திரிகையாக இருந்திருந்தால் அவர்கள் அதிமுகவினுடைய அரசையே அவர்கள் குறை சொல்லி இருக்க வேண்டும். அவர்கள் அப்படி சொல்லவில்லை. மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரை சரியாக இருந்தது என்றுதான் சொல்லியிருக்கிறார். இந்த 4 ஆண்டு காலத்தில் தான் இந்த அரசியல் அயோக்கியத்தனமும் இந்த நிதி முறைகேடுகளும் நடந்திருக்கிறதே தவிர மற்ற காலங்களில் நடக்கவில்லை என்று குட் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அவர் அதிமுகவை குற்றம் சுமத்துவது அவர்கள் நோக்கம் அல்ல. இவர்களுடைய கையாளாக அது தனமா இல்லை, இவர்கள் வேற ஏதாவது செய்து அதில் முறைகேடு செய்திருக்கிறார்களா என்பதுதான் இங்கு நடந்திருக்கிற செய்தி. ஆகவே இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். எடப்பாடி மீதும் வழக்கு இருக்கிறது. அவரும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்கி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் பேசுகிற போதே சொன்னார்கள், உங்கள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறதே, நீங்களும் ஊழல் செய்திருக்கிறீர்கள், உங்கள் சம்பந்திக்காக நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள், விவாதிக்க தயாரா, மேடையில விவாதிக்க தயாரா என்று கேட்டபோது எடப்பாடி சொன்னார், நான் தயார் வருகிறேன் என்று. ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஸ்டே நீக்கிவிட்டு வாருங்கள் என்று சொன்னபோது அவர் அதற்கு உடன்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த சுப்ரீம் கோர்ட் ஸ்டே நீக்கப்பட்டு அதற்கான நீதிமன்ற வழக்கறிஞர்களை வைத்து நீக்கப்பட்டு அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முதன்மை குற்றவாளி எடப்பாடி இருக்க மற்றவர்கள் மீது நீங்கள் கை வைப்பது என்பதே பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரையும் கைது செய்யுங்கள், எடப்பாடியை முதலில் கைது செய்யுங்கள் என்பதுதான் தொண்டருடைய ஆவலாக விருப்பமாக இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் விருப்பமாகவே இபிஎஸ் கைது செய்யப்பட வேண்டும் என்று. ஓபிஎஸ் அவர்கள் குறித்தும் நீங்கள் சொன்னீங்க, அந்த மலேசியா மொரிஷியஸ் பணம்னு, அப்போ அது குறித்தும் விசாரணை ரைடு இதெல்லாம் அடுத்து தொடர வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? உறுதியாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். உறுதியாக நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே அவர்களை ஒன்று பல விஷயங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள், இன்னும் சில விஷயங்களை நிறைவேற்ற இருக்கிறார்கள். இதையும் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார், எலெக்ஷன் மெனிபெஸ்டோ. இது ஒன்றும் சொல்ல போற போக்கில் சொல்லிட்டு போன விஷயம் இல்ல. எலெக்ஷன் மெனிபெஸ்டோல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்படியானதான் மக்களை மீண்டும் அவர்கள் சந்திக்க முடியும். இபிஎஸும் ஓபிஎஸும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எலெக்ஷன் மெனிபெஸ்டோல சொன்ன சில மக்களுக்கு சொன்ன சில செய்திகளை நீங்கள் செய்யவில்லை, உங்களை அரசை எதிர்த்து நாங்கள் போராட்டம் என்று சொல்கிறார்களே, உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்களே, அது மக்களுக்கான நடவடிக்கை தானே, ஏன் அதை சொல்லி நீங்கள் போராட்டம் நடத்தவில்லை? நடத்துங்கள், போராட்டம் நடத்துங்கள், எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னீர்களே, எடுங்கள், நாங்கள் புனிதமானவர்கள், எங்கள் மீது நாங்கள் நடவடிக்கைக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். எங்கே ஓடுகிறீர்கள்? டெல்லிக்கு ஓடுகிறீர்கள், அங்கே போய் உங்களுக்கான ஆபத்து பாந்தவனை தேடி செல்கிறீர்கள். என்ன நடந்துவிட போகிறது? இதுவரை டெல்லி கடந்த கால அரசியலை பார்த்தால் டெல்லி யாரையாவது காப்பாற்றி இருக்கிறதா? நிச்சயமாக அவர்கள் யாரையும் காப்பாற்றியதாக சரித்திரம் இல்லை. டெல்லி காப்பாற்றியதாக சரித்திரம் இல்லை. நீங்கள் பயந்து போய் புலி சசிகலா அம்மையாருக்கு பயந்து போய் புலியின் வாளை பிடித்து விட்டீர்கள். நீங்கள் பிடித்திருப்பது புலியின் வாள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் பிடித்திருக்கிற புலி வாள் புலி இன்றைக்கு உங்களை கவ்வாமல் விடாது. அதிமுகவை அழிப்பதற்குத்தான் அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஷம் கொடுத்து கொள்ளவில்லை, வெள்ளம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ சசிகலா அம்மையார் பாரதிய ஜனதாவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்களா? நிச்சயமாக நாங்கள் அதாவது பாரதிய ஜனதா எங்கள் இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு, எங்கள் இயக்கம் என்பது ஒரு தனித்தன்மையான இயக்கம், புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம், அந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சசிகலா அம்மையார் மட்டும்தான் இப்போது செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல, பாரதிய ஜனதாவை எதிர்த்து செயல்பட வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல, பிஜேபி ஆட்சியை எதிர்ப்ப வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. ஆனால் எங்கள் மீது அவர்கள் அதிகாரத்தை செலுத்துவதை நாங்கள் விரும்ப மாட்டோம். எங்கள் மீது அவர்களுக்கு அடிமையாக நாங்கள் என்றைக்கும் இருக்க மாட்டோம். தனித்தன்மையோடு செயல்படுவோம். அதை சசிகலா அம்மையார் தலைமையில் மட்டும்தான் அது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனா இதுகாரும் எந்த அறிக்கையும் வரலையே. இப்ப பாரதிய ஜனதாவினுடைய கொள்கையான நீட், புதிய கல்விக் கொள்கை, இது போன்ற விஷயங்களை திமுக எதிர்க்கிறாங்க, இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்க, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தா கூட பாமக கூட நீட்டுக்கு எதிராக, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கூட்டணியிலே இருந்துகிட்டு கூட அவ்வப்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதிமுக கூட நாங்க எதிர்க்கிறோம் தான் சொல்றாங்க, அவங்க பாஜகவுடன் இருந்துட்டு கூட எதிர்க்கிறோம் தான் சொல்றாங்க. ஆனா அவங்க சசிகலா அம்மையாரோ தினகரன் அவர்களோ நீட்டுக்கு எதிராகவோ, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவோ, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகுதிக்கு எதிராகவோ அறிக்கை எதுவுமே
விட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. அதாவது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தினகரனை பொறுத்தவரையில் அவர் அமமுக என்ற ஒரு தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை சசிகலா அம்மையாரோடு நீங்கள் ஒப்பிட்டு பேசுவதோ பொருத்தி பேசுவதோ சரியானதல்ல. சசிகலா அம்மையார் அவர்கள் அன்றைக்கும் நான் அதிமுக, இன்றைக்கும் அதிமுக, என்றைக்கும் அதிமுக என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் நீங்கள் உள்ளே வராமல் இருந்தால், தேர்தல் காலத்திலே நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நாங்கள் 150 தொகுதிகளிலே வெற்றி பெற்று விடுவோம், மீண்டும் ஆட்சி அமைத்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆகவே அவர்கள் மீண்டும் அக்காவின் ஆட்சி அமையட்டும், அதற்கு நாம் இடையூறாக இருக்க வேண்டாம், நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்று சொன்னார். அரசியலில் அவர் அப்போது ஒதுங்கிவிட்டார். இன்னும் அவர் அரசியலுக்குள் இறங்கி முழுமையாக வரவில்லை. அரசியலுக்குள் வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தவிர, அரசியலுக்குள் வந்த பிறகுதான் ஒரு கட்சியினுடைய கொள்கைகளையோ ஒரு அரசினுடைய திட்டங்களையோ நம்மை விமர்சிப்பதோ இதை செய்ய முடியும். அதுவரை நாம் அதை பற்றி பேசுவது என்பது சரியானதாக இருக்காது. ஆகவே அவர்கள் இப்போது சசிகலா அம்மையார் அவர்கள் அரசியல தொடர்ந்து இருக்கிறாங்களே, 81 ஜெயலலிதா இது குறித்து எல்லாம் கருத்து சொல்லலாம். ஏன்னா உங்களை போன்ற இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய அவர் தமிழ்நாட்டின் நலன் கருதி கல்வி குறித்து, மாநில சுயாட்சி குறித்து, ஜிஎஸ்டி குறித்து, மதவாதம் குறித்து, இதெல்லாம் குறித்து கருத்து சொல்ல வேண்டியதானே. இது ஏன் அவங்க கருத்து சொல்ல தயங்குறாங்க அல்லது கருத்து சொல்லாம இருக்கிறாங்க? இல்ல இல்ல, தயக்கம் எல்லாம் எதுவும் கிடையாது. தயக்கம் அவங்களுடைய அரசியல் வருகை, அதாவது அரசியல் இருந்து ஒதுங்கியிருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் வருகையின் போது, நீங்கள் இதெல்லாம் எப்போது அவர்களிடம் கேளுங்கள், அவர் அரசியல் வருகை, அம்மாவின் சமாதிக்கு போய்விட்டு நான் அரசியல் கூட்டங்களுக்கு செல்வேன் என்று சொல்கிற போது நீங்கள் இந்த மாதிரி கேள்வியை கேளுங்கள், அப்போது நிச்சயமாக அவர் பதில் சொல்வார். அதுல ஒன்று எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக நாங்கள் அதிமுகவின் தனித்தன்மையை காப்பாற்றுவதற்காக யாரையோடு வேண்டுமானாலும் நாங்கள், யாருடைய கருத்துக்கள் எங்களுக்கு தமிழகத்திற்கு ஒவ்வாத கருத்துக்கள் எந்த கட்சி கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்போம், உறுதியாக எதிர்ப்பார். அதில் நிச்சயமாக அவர் பிடிவாதமாக இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. மதுசூதன் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவர். அவர் வகித்த பதவிங்கிறது இன்றைய அரசியல் சூழலில் ரொம்ப ஒரு அதிமுகவுக்கு ஒரு உயிர் நாடியான பதவி அது, அவைத்தலைவருங்கிறது. ஏன்னா அவர் அந்த அவைத்தலைவர் கையெழுத்து போட்டு தான் ரெட்டலை சின்னமே இருக்குது. இந்த நிலையில் அடுத்த அவைத்தலைவர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிமுகவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. யார் அவைத்தலைவர், அடுத்த அவைத்தலைவராக இருக்கான சாத்தியக்கூறு இருக்கு? நீங்க அதிமுக காரரா, நீங்க எப்படி பாக்குறீங்க அதை சார்? அதாவது அதிமுகவினுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு தான் அதிமுகவினுடைய அவைத்தலைவர் பற்றியும் பேச முடியும். அதிமுகவிற்கு அவைத்தலைவராக யார் வர வேண்டும் என்று சொன்னால், புரட்சி தலைவர் காலத்தில் எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். அதிமுகவின் அவைத்தலைவராக புரட்சி தலைவர் காலத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த யாரும் வரமாட்டார்கள். அமைச்சர்களாக இருந்தவர்கள் யாரும் வருவதில்லை. ஒரு முடிவெடுத்தார். அதன்படி அதாவது புரட்சி தலைவரும் மதிக்கின்ற ஒரு மனிதராக, திராவிட பாரம்பரியம் தெரிந்தவராக, திராவிட இயக்கத்தின் மாண்புகளை பாதுகாக்கிற ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று முறைப்படுத்தித்தான் அதிலே அந்த பதவியிலே புலவர் புலமை பெற்றன் அவர்கள் இருந்தார். மரியாதைக்குரிய திராவிட இயக்கத்தினுடைய முதுபெரும் தலைவர்கள் ஒருவராக விளங்கிய ஐயா கோயில்பட்டி ஐயாவை வள்ளிமுத்தவர்கள் கடைசி வரை இருந்தார். புரட்சி தலைவர் காலத்திலேயே கடைசி வரைக்கும் அவர் தான் இருந்தார். இவர்களெல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இல்லை. இவர்களெல்லாம் அமைச்சர்களாக பதவியில் இருந்தவர்கள் இல்லை. கட்சியின் தொண்டர்களால் மதிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவைத்தலைவர் என்பது அதிமுக கட்சிக்கு அவைத்தலைவர் அல்ல, தலைவர் அல்ல. அவர் அந்த கட்சி நடத்துகிற பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களுக்கு அந்த அவைக்கு தலைமை தாங்குகிறவர். ஆகவே ஒரு மரியாதைக்குரிய நபராக, மாண்பு தெரிந்த ஒரு நபராக இருக்க வேண்டும், எந்த விமர்சனங்களுக்கும் இல்லாத ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவருடைய கொள்கை. அந்த கொள்கைப்படிதான் அன்றைக்கு இருந்தது. கடைசி வரை புரட்சி தலைவர் மரணிக்கின்ற 1987 வரை கோயில்பட்டி ஐயாவை வள்ளிமுத்தவர்கள் தான் இருந்தார். ஆனால் ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்தில் அந்த நடைமுறைகள் சற்று மாறுபட்டது. யாரெல்லாமோ வந்தார்கள். மதுசூதனன் வருவதற்கு முன்பாக அம்மையார் அவர்களும் இந்த முடிவு எடுத்தார்கள். இல்லை, இது போன்ற ஒருவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடாது. நாம் புரட்சி தலைவர் பாணியிலே புரட்சி தலைவர் கையாண்ட அந்த முறையைத்தான் கையாள வேண்டும் என்று சொல்லி, திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர்கள் ஒருவராக இருந்தவர், திராவிட இயக்க கொள்கைகளிலும் சற்றும் பிறழாமல் தன் கடைசி வாழ்நாள் வரை இருந்தவர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக பதவி வகிக்காதவர், மரியாதைக்குரிய தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த சிறுவைகுண்டம் தொகுதிக்கு உட்பட்ட பெருங்குளம் பகுதியைச் சார்ந்த பெரியவர் ஐயா கேஆர்பி மணிமொழியன் அவர்களைத்தான் தேர்ந்தெடுத்தார். அவர் எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவர், திராவிட கழகத்தின் பேச்சாளராக, திமுகவின் பேச்சாளராக, அதிமுகவின் பேச்சாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தவர். அவரைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்தான் என்று சொல்லி அவரை வரவழைத்து விட்டார்கள். பத்திரிகைகளிலும் செய்தி வந்துவிட்டது. பொதுக்குழு அன்றைக்கு வந்து அவரைத்தான் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று பத்திரிகை செய்திகளும் வந்துவிட்டது.
அவரோடு செல்லுகிறவர் அருமைக்குரிய தம்பி நல்லமலை செல்லத்துறை தான் கூட போகிறார். எனக்கும் தெரியும் அவர் தான் கூட போகிறார். சென்னையில போய் தங்கியிருக்கிறாங்க. பொதுக்குழு கூட்டம் நடக்க போது உள்ள போறாங்க. ஐயாவும் போறாரு. போகும்போது எல்லாரும் அவைத்தலைவர் வாங்கன்னு சொல்லி கும்பிடுறாங்க. அவர் தான் அவைத்தலைவர்னு முடிவாகி போச்சு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. மேடைக்கு மதுசூதனன் அழைக்கப்பட்டார். மாற்றம் செய்யப்பட்டு மதுசூதனன் தான் அன்றைக்கு அவைத்தலைவராக அமர்ந்தார். இது அந்த அம்மையார் ஏன் இப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நாங்களெல்லாம் அன்றைக்கு நினைத்தோம், ஆகா புரட்சித் தலைவருடைய கொள்கையை பின்பற்றி வருகிறார்கள், இது நன்றாக இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் அவர்களை மாற்றிக்கொண்டார்கள். அவரும் ஒரு மரியாதைக்குரிய மனிதர் தானே என்று சொல்லலாம். ஆனால் வந்து கட்சியினுடைய பொறுப்பாளர் அவைத்தலைவராக இருக்கக்கூடியவர்களுடைய தகுதிகள் என்பது வேறு. அதற்கென்று சில தகுதிகளை புரட்சித் தலைவர் உருவாக்கி வைத்திருந்தார். அந்த தகுதிகளை பெற்றிருக்கிறவர்கள் தான் அதில் அமர முடியும். மதுசூதனன் அவர்கள் கூட பேசுகிறவர், மறைந்த போது நான் பெரியவர், மறைந்து விட்டார், எங்கள் இயக்கத்தில் மிகவும் பெரியவராக இருந்தவர், நான் ஐயா நெல்லை பாலாஜி அவர்களோடு இருக்கிற எம்எல்சியாக இருக்கிற காலத்திலேயே நான் அவரோடு அவரை நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார், நான் அவரை பேசியிருக்கிறேன், பெரிய பழக்கம் இல்லை ஆனால் பேசியிருக்கிறேன். அதற்கு பிறகு 1991 அவர் அமைச்சராக இருந்தபோது அன்றைக்கு திருச்செந்தூர் எம்எல்ஏ ஆக இருந்த செல்லத்துறை கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போதும் அவரை பார்த்து பேசியிருக்கிறேன். பெரிய பழக்கம் இல்லாத மனிதர் தான். புரட்சித் தலைவருடைய மன்றத்திலே அவர் இருந்தவர், புரட்சித் தலைவர் மன்றத்தில் இருந்தவர், அன்றைக்கு மாவட்ட செயலாளர் தேர்தலிலே போட்டியிட்டு ஜேபிஆர் எதிர்த்து வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அவருக்கு எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பதவியை கொடுத்தார்கள். அவரை எம் புரட்சித் தலைவர் மிகவும் கௌரவப்படுத்தினார் என்று நான் உன்னை ஒன்று சொல்லியாக வேண்டும். புரட்சித் தலைவரை பொறுத்தவரையில் அந்த தேர்தலில், மாவட்ட செயலாளர் தேர்தலில் யாரெல்லாம் வெற்றி வாய்ப்பை இழந்தார்களோ அத்தனை பேருக்கும், ஒரு சிலரை தவிர்த்து இது அத்தனை பேருக்கும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பதவி கொடுத்தார். அதுதான் அந்த தேர்தல் நடந்தது. யார் வெற்றி வாய்ப்பு இழந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கட்சியில கட்சிக்கு அடுத்தாப்புல உயர்வா மதிக்கப்பட்ட பதவி எதுன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் மன்றம் தான். அன்றைக்கு இவங்க வந்த பிறகு ஜெயலலிதா பேரவையும் கொண்டு போனாங்க, அது வேற விஷயம். பட் அன்றைக்கு எம்ஜிஆர் மன்றம் தான் அந்த புயல் இருந்துச்சு. திருநெல்வேலியில கருப்பசாமி பாண்டியனை எழுத்து போட்டிட்ட பாலைநாரன் அண்ணாச்சி தான் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர். இப்படி பல்வேறு இடங்கள்ல அதனால அப்படித்தான் அவர் கௌரவிக்கப்பட்டார். ஆகவே அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில மன்ற மாநாடு நடந்துச்சு. எம்ஜிஆர் மன்ற மாநாடு மதுரையில் நடந்துச்சு 86 கடைசியில். அந்த மாநாட்டுக்கு நான் மதுசூதனன் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் மிகப்பெரிய இடத்தில் இருந்திருப்பார்கள். ஆனால் ஏன் அவர்களை அந்த மாநாட்டுக்கு எம்ஜிஆர் மன்ற மாநாட்டுக்கு தலைமையேற்க சொல்லவில்லை? அந்த மாநாட்டுக்கு அவர் தலைமையேற்கவில்லையே. அந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் திருநெல்வேலி அண்ணாச்சி இளமதி அவர்கள், முஸ்லிமத்தில் இளமதி அண்ணாச்சி அவர்கள், அவர் தான் தலைமையேற்றார். இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், புரட்சித் தலைவரை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பதவி வச்சிருப்பார். அவர்களுக்கு ஒரு அளவுகள் இருக்கும், அவர்களை அதோடுதான் நிறுத்துவார். புரட்சித் தலைவர் என்பவர் என் புரட்சித் தலைவருக்கு அத்தாரிட்டி போட்டுட்டு யாரும் வர முடியாது. நான் வந்து அவருக்கு நான் தான் அத்தாரிட்டி, அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதுதான் பொருள். புரட்சித் தலைவர் என்பவர் மதுசூதனனே அவைத்தலைவர் பதவிக்கு எம்ஜிஆர் வைத்த அளவுகோளின்படி முழுமையான பொருத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறீங்க. நிச்சயமாக இல்லை சொல்ல முடியும். இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற தேர்ந்தெடுக்கிற பேர் அடிபடுகிறது, பலருடைய பேர் அடிபடுகிறது. இதை பொருத்தமானவர்கள் யார் என்று அவர்கள் தான் முடிவு செய்ய போகிறார்கள். நாம் பேசுவதில் ஒன்றும் ஆக போவதில்லை. ஆனால் புரட்சி தலைவரின் கொள்கையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கு. குறிப்பாக அதாவது ஒரு பெயரை நான் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. ரொம்ப விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு பெயர் என்று சொன்னால் அது முன்னாள் சபாநாயகர் இருந்த தனபாலவர். அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். வகுப்பு மட்டும் முக்கியமல்ல, தாழ்த்தப்பட்ட ஒருவரை மதிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிலே அவருக்கும் ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும். ஆனால் கட்சிக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? கடந்த காலத்திலே புரட்சித் தலைவருடைய இரட்டையலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 18 எம்எல்ஏக்களை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் வந்து அவர்களை எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட ஒருவர் அதிமுகவினுடைய அவைத்தலைவர் என்று சொன்னால் அது அதிமுகவிற்கே ஏற்படுத்துகிற களங்கம் என்றுதான் நான் கருதுகிறேன். நீங்கள் வேற யாரை வேண்டுமானாலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே திராவிட பாரம்பரியத்தில் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்கள். ஆனால் அவர் வருவதை அதிமுகவில் எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜி புரட்சித் தலைவரை பற்றி தெரிந்தவர்கள், அவர்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் விமர்சனத்துக்குள்ளானவர்கள் தானே. இன்று இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரிப்பவர்கள் தானே அவைத்தலைவர் ஆக போறாங்க. அவங்க எல்லாருமே தனபாலுக்கு சொன்ன அதே இலக்கணம் பொருந்துமே. அவங்க யாரை சொன்னாலும் தனபாலுக்குரிய அதே இலக்கணம் தானே வரப்போகுது. இல்ல இல்ல அவங்க இது அதாவது இப்போ சில சில விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் சில இருக்கிறார் இல்லை என்று சொல்ல முடியாது. இருக்கிறார்கள், அவர்களோட இருக்கிறார்கள், இருக்கிற சில பேர் இருக்கிறார்கள். அவர்களை நாம் யார் என்று நாம் சொல்ல வேண்டாம். நாம் சொல்லுவது சரியாக இருக்காது. அவர்கள் யாரை அதற்கு சரியான ஆள் என்று, அதாவது இந்த நாம்சை நாம் சொல்லிவிட்டோம்.
இதுதான் நாம்ஸ். இந்த நாம்ஸ் படி ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அவ்வளவுதான். இந்த வெள்ளை வெள்ளை அறிக்கையில வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல எங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லி முடிக்கிற போது சொல்லி முடித்து விட்டு அந்த வெள்ளை அறிக்கையானது வந்து நிதிநிலையை பற்றி மக்களுக்கு சொல்றதுக்கு தான். வெள்ளை அறிக்கை மக்களால் இன்றைக்கு பல ஆண்டுகளாக வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைன்னு சொல்றாங்களா என்னன்னே தெரியல. இப்பந்தான் பொது வெளியில் வைக்கப்பட்டதால் தான் இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓஹோ இதுதான் வெள்ளை அறிக்கையா அப்படின்னு சொல்லி. ஆகவே இது பாராட்டுதற்குரிய ஒன்று. அந்த வெள்ளை அறிக்கை நிதிநிலையும் என்ன என்பது மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். மக்களுக்கு தெரியணும். நாட சட்டமன்றத்துக்குள்ள வச்சுட்டு பேசிட்டு போறது பிரயோஜனம் இல்ல. இந்த நாட்டில் வாழ்கிற ஜாரான சாதாரண பிரஜைக்கு கூட தெரிய வேண்டும். அவர்கள் அதை பற்றி விவாதிக்க வேண்டும். பொருளாதாரம் தெரியாம இருக்கலாம், ஆனா பொருளாதார அந்த நிதிநிலை அரசோடு ஒன்றி இருக்கிற நிதிநிலையை பற்றி தெரிய வேண்டும். ஒரு பேசிக் நாலேஜாவது அவங்களுக்கு வேணும். அதை வந்து இந்த அரசு செய்ய வச்சிருக்கிறதுல இந்த அரசுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதே நேரத்துல வந்து அவங்க திரும்பவும் சொல்லியிருக்காங்க, இதுல வந்து ரெண்டு பாயிண்ட் முக்கியமா ரெண்டு மூணு பாயிண்ட் முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து இது வந்து மேக்ரோ லெவல் தான், மைக்ரோ லெவல் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. மேக்ரோ லெவல்ல தான் நாங்கள் இந்த அறிக்கையை தயார் பண்ணியிருக்கிறோம். காரணம் வந்து அதுக்கான கால நேரங்கள் எங்களுக்கு இல்லை, அதனால நாங்கள் மேக்ரோ லெவல்ல இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கோம் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது வந்து அதாவது வந்து பொலிட்டிக்கல் வில் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வேணும், ரெண்டையும் செயல்படுத்துறோம்னா இப்போ இப்போ உள்ள நிலையில இந்த 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 சூழ்நிலையில அரசை செயல்படுத்துவதற்கு பொலிட்டிக்கல் வில் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கிறார். பொலிட்டிக்கல் வில் என்பது முதல்வர் சார்ந்தது, பொலிட்டிக்கல் ஸ்கில் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் என்பது அமைச்சரவையும் அவங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரிகளும் சார்ந்தது. அதிகாரிகள் ரெண்டு பேரும் என்ன அதிகாரிகள் சார்ந்தது. இவங்க எடுக்க போற நடவடிக்கை வச்சுதான் இதை அவங்க சாதிக்க முடியும். ஆனா வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய புரட்சி தலைவர் பாணியை தான் ஐயான் கையாண்டு அந்த அவருடைய பேச்சு சொல்லியிருக்கிறதா இருக்கு. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினதுக்காக தான் சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருப்பவர்களிடம் எடுத்து இல்லாதவர்களிடம் கொடுக்க வேண்டும். அவர் ரொம்ப திறமையா பேசியிருக்காரு. அவருடைய இதை ரொம்ப என்னன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பத்திரிகை நிருபர்கள் உங்களை மாதிரி ஆட்கள் கேட்கும் போது, அப்படியானால் நீங்கள் வரியை கூட்டுவீர்களா, நிதிநிலை மோசமாக இருக்கிறது, அப்படியானால் நீங்கள் புது வரிகள் போடுவீர்களா என்று கேட்டபோது அவர் புது வரிகளை பற்றி பேசவில்லை, நாங்கள் வருவாயை கூட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார். வரிகளை போடாமல் எப்படி வருவாயை கூட்டுவீர்கள் என்று கேட்டபோது கூட அவர் அதற்கான சில விளக்கங்களை சொல்லிவிட்டு, இருப்பவர்களிடமிருந்து வசதி படைத்தவர்கள் எடுத்து நாங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதைத்தான் புரட்சி தலைவர் செய்தார். அதைத்தான் அவர்கள் வந்து சொன்னாரு, என்ன நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறதுல சொன்னாரு. இபி பத்தி முதல்ல சொன்னார், அதுல வந்து 100 யூனிட் வரை, முதல் 100 யூனிட் வரை வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கறதுனால வந்து 5000 யூனிட் வர்றவனுக்கு 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கறதுனால என்ன பெரிய அவனுக்கு லாபம் கிடைச்சிட போகுது, அது அரசுக்கான பெரிய நஷ்டமா தானே இருக்கு. இப்படி மக்கள் நலத்திட்டம்ங்கிற போர்வையில் தவறான சில செய்திகளால அரசு இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நடந்ததை மட்டும் சொல்லிட்டு கருணாநிதி காலத்தில் நடந்ததை மறைச்சிக்கிட்டார். ஏன்னா நல்லா நீங்க கவனிங்க, விவசாயிகள் இலவச மின்சாரம் கேட்ட போது புரட்சி தலைவர் 3 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் இலவச மின்சாரம் கொடுத்தார், குறு விவசாயிகளுக்கு மட்டும் இலவச மின்சாரம், மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவங்க என்ன மின்சாரம் கட்டணம் உண்டோ அதை கட்டணும், அப்பந்தான் பொருளாதாரம் சரியா இருக்கும் சொல்லி. ஆனால் இவர்கள் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தபோது அனைவருக்கும் இலவச மின்சாரம் என்று கொண்டு வந்தார்கள். அதே போல பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் வந்து குடிசை வீடுகளுக்கு மட்டும் இலவச மின்சாரம் என்று கொண்டு வந்தார், குடிசை வீடுகளுக்கு மட்டும்தான் இலவச மின்சாரம், மற்றவங்களுக்கு கிடையாது. இவங்க வந்து எல்லாருக்குமே 100 யூனிட் ஃப்ரீ, அம்மையார் காலத்தில் வந்தது எல்லாருக்குமே 100 யூனிட் ஃப்ரீ. இதனால அரசினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதாவது ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டுமே தவிர, இருக்கலாம் தவறில்லை, ஆனால் நலிந்தவர்களுக்கான அரசாக மட்டும்தான் அது செயல்பட வேண்டும். நலிந்தவர்களுடைய வாழ்க்கை தான் மக்களை இந்த ஒரு தேச ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை வாழ வைக்கும். இல்லை, நீங்க சொல்கிற இந்த வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா பிடிஆர் அவர்கள் கலைஞர் வழியில் என்பதை விட புரட்சி தலைவர் வழியில் ஒரு நிதிநிலை அறிக்கையை செயல்படுத்துறாருன்னு சொல்றீங்க. ஜெயலலிதா கூட புரட்சி தலைவர் வழியில் இல்லை, ஆனால் பிடிஆர் அவர்கள் அந்த வழியில் இருக்கிறாருங்கிற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பாக அவர் சொன்ன அந்த வார்த்தை அதை தான் நான் சொல்ல வந்தேன். புரட்சி தலைவர் அவர்கள் இலவசம் எங்கெல்லாம் கொடுத்தார் என்றால், உழைக்க முடியாத குழந்தைகளுக்கு சத்துணவு மூலம் இலவசம் கொடுத்தார், இலவச சாப்பாடு கொடுத்தார், கல்விக்கான இலவசம் கொடுத்தார், மின்சாரம் குடிசைகளுக்கு கொடுத்தார். ஆனால் ரேஷன் கடையில் அரிசி அவர் ஃப்ரீயாக கொடுக்கவே இல்லை. ஏன் இவ்வளவு செஞ்சே எம்ஜிஆர் ஏன் ரேஷன் கடையில் அரிசி ஃப்ரீயாக கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம், நாடும் கேட்கலாம். ஏன் தெரியுமா கொடுக்கல அவரு? மனிதன் எதற்கு வேண்டுமானாலும் கை நீட்டலாம், அது அவன் வசதிக்காக கை நீட்டுவது. ஆனால் வாழ்க்கைக்காக உணவுக்காக ஒருவன் கை நீட்டக்கூடாது, இன்னொரு இடத்துல பிச்சை எடுக்கக்கூடாது, தானம் எடுக்கக்கூடாது. அவன் உழைப்பிலே அவன் வாழ வேண்டும். உழைப்பவன் உழைப்பிலே வாழ்ந்தால்தான் அவனுக்கு அந்த உழைப்புக்கான அருமை தெரியும், அந்த உணவை பற்றி அவனுக்கு தெரியும்.
சரிதான். ஆனா அதற்கு பிறகு வந்து அதிமுக அரசு விலையில்லா அரிசிங்கிற கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களே, விலையில்லாம பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. அதான் நீங்க சொல்ற காலகட்டத்தை இல்ல, இருவருமே வாக்கு வாக்குக்காக இருவருமே மாறி மாறி செஞ்சாங்க. 87க்கு அப்புறம் எம்ஜிஆர் மாடல் கவர்னன்ஸா இதை பாக்குறீங்க நீங்க? நான் இப்ப வந்து பிடிஆர் சொன்னதை வந்து இருப்பவர்களிடம் எடுத்து இல்லாதவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்ற பாணி புரட்சி தலைவருக்கானது, அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய கருணாநிதியினுடைய மகனாக இருக்கட்டும், தவறில்லை. ஆனால் புரட்சி தலைவரை தலைவராக நினைத்துக் கொள்ளுங்கள், திமுகவில் இருங்கள், ஆனால் புரட்சி தலைவர் சென்ற பாதையை கைப்பற்ற நடங்கள். அதுதான் அண்ணாவின் வழி. ஏழைகளின் சிறு கண்டிப்பா இந்த நேர்காணல்ல நீங்க அனைவரும் திமுகவினர் அதிமுகவினர் ரெண்டு பேருக்குமே ஒரு புதுமையான அனுபவத்தை இந்த நேர்காணல் தரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப காலத்திற்கு ஏற்ற மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் 80களில் உணர்ந்த ஏற்றுக்கொண்ட அதே அரசியல் பார்வையுடன் இன்னைக்கு இருக்கிறீங்க. அதை மாற்று முகாம் செய்தால் கூட அதை வரவேற்கிற தன்மையுடன் இருக்கிறீங்க. பார்ப்போம். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார், வணக்கம்.